உங்களோட எக்ஸாம் பென்சில் பவுச்சில் என்னெல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னு தெரியணுமா? இந்த வீடியோ பாருங்கள். ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பவுச் பற்றி பேசிடலாம். ஸோ இந்த பவுச் வந்து உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு டிரான்ஸ்பரண்ட்டான பவுச் வந்துட்டு யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு பென்சில் வந்து கேரி பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்துட்டு இப்போ கரண்ட்லி யூஸ் பண்ணுற இந்த பென்சில் தான் வச்சுருக்கேன். ஸோ இது ஒரு பென்சில் வந்துட்டு எடுத்துக்கிட்டாச்சு. அது வச்சு நீங்கள் ஒன்றுக்கு ரெண்டு பென்சில் எடுத்துக்கிறது நல்லது. பென்சில் அதுக்கு பிறகு பென் அதெல்லாமே ஒரு சேஃபர் சைடுக்கு. அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கேல் எடுத்துக்கலாம். ஸோ வந்துட்டு ஃப்ரம் டாம்ஸ், இது அவங்களோட டேடிஸ் லிட்டில் பிரின்சஸ் கலெக்ஷன். ஸோ நான் கரண்ட்லி யூஸ் பண்ணுறதும் இதுதான். ஸோ இது ஒரே ஒரு ஸ்கேல் எடுத்தாச்சு. அதுக்கு பிறகு நம்ம பென்சில் ஷார்ப் பண்ணுறதுக்கு ஷார்ப்னர் கண்டிப்பாக தேவை. ஸோ ஒரு ஷார்ப்னர், அப்புறம் எரேசர், க்ளீனான ஒரு எரேசர் வந்துட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இது வந்து பேசிக். பட் இதை தவிர்த்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாமுக்கு ஏற்ற மாதிரி ஸ்கூல் இல்லை சென்டரில் என்னெல்லாம் அலோவ் பண்ணுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். உதாரணத்துக்கு மேக்ஸ் எக்ஸாம் அப்போ நீங்கள் ஜாமெண்ட்ரி பாக்ஸ் எடுத்துக்கலாம். இல்லை வந்துட்டு உங்களுக்கு கால்குலேட்டர் அலவுட் அப்படின்னா கரெக்டாக நம்ம எக்ஸாம் சென்டரில் அக்செப்ட் பண்ணிக்கக்கூடிய கால்குலேட்டர் நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பென்ஸ், இதுதான் ரொம்ப முக்கியம். இதில் தான் நம்ம மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர்ஸை எழுதுறது. ஸோ ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி ஒன்றுக்கு ரெண்டு பென் எடுத்துக்கோங்க சேஃபர் சைடுக்கு. ஸோ நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெண்டு பிளாக் பென்ஸ் அண்ட் ரெண்டு ப்ளூ பென்ஸ் வந்துட்டு வச்சிருக்கேன். நான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பென்டோனிக்கோட பிளாக் ஜெல் வச்சிருக்கேன். அதுக்கு பிறகு அவங்களோட ப்ளூ ஜெல் பென் வச்சிருக்கேன். ஸோ ரெண்டும் நம்ம மாற்றி மாற்றி எழுதுறதுக்கு. அண்ட் நார்மலாக நான் வந்துட்டு ஒரு பிளாக் ரீஃபில் வந்து வச்சிருக்கேன். இது வந்து ஃப்ரம் த பிராண்ட் லிங்க் மேக்ஸோ அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் ப்ளூக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெனால்ஸோட ட்ரை மேக்ஸ் வச்சிருக்கேன். தட்ஸ் இட். ஸோ இதை தவிர்த்து இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெஸ்ட் பென்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் எழுதுறதுக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும்னா ஸ்க்ரீனில் இருக்கிற இந்த வீடியோ பாருங்கள். மேபி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். அப்படி தான் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறது வரைக்கும் நல்லா பட்டிங்க. பி பாசிட்டிவ் அண்ட் ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. டட்டா.